ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு மிக்ஸ் கண்டன் தமிழ். நான் உங்கள் சுஹேல். இந்த வீடியோல ஜப்பான் நாட்டை பத்தி ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஃபார்வர்ட் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் நான் தர இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா புரியும். அதே மாதிரி எங்க சேனலுக்கு இதான் நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்கன்னா பிளீஸ் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 5, பப்ளிக் லைப்ரரி. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் லைப்ரரி கிளீனாகவும் செக்யூராகவும் அது மட்டும் இல்லாமல் ஹைஜீனாகவும் வச்சுருக்காங்க. இதில் என்னடா புது விஷயம், லைப்ரரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. பட் அதுதான் இல்லை. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் லைப்ரரியில் ஒரு புக் எடுத்து யூஸ் பண்ணிட்ட அப்புறமாவும் இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அந்த மிஷினில் இவங்க புக்கை வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறமா அந்த புக் ஆட்டோமேட்டிக்காக சானிடைஸ் பண்ணி புக்கு திரும்பி ஃப்ரெஷ்ஷாகவும் புதுசு மாதிரி ஆக்கிடுது. ஸோ ஒருத்தவங்க மூலயமா இன்னொருத்தவங்களுக்கு எந்த நோயும் எந்த ஒரு டிசீஸும் பரவாதுன்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்பர் 4, ரோபோட் ரெஸ்டாரண்ட் டெப்பர் பார்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஜப்பானில் இருக்குது. இதில் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, சமைக்கிறதை தவிர மீதி எல்லா வேலையும் ரோபோட்ஸ் மட்டுமே பண்ணுது. நீங்கள் உடனே யோசிக்கலாம், இந்தியாவில் சென்னையில் அது மட்டும் இல்லாமல் வேறு வேறு நாட்டிலாம் இந்த மாதிரி ரோபோட் ரெஸ்டாரண்ட் இருக்குது, இதில்னா அவ்வளோ ஸ்பெஷல்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போது அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மற்ற நாட்டிலலாம் 50% ஆஃப் த ரோபோட்ஸ் மட்டும்தான் வேலை செய்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் ஜப்பானில் இந்த ரெஸ்டாரண்ட்டில் 90% ஆஃப் த ஒர்க் ஃபுல்லாகவே ரோபோட் தான் பண்ணுது. ஆர்டர் பிக்கப்லேருந்து ஆர்டர் டெலிவரி வரைக்கும் ரோபோட் தான். நீங்கள் பில்லிங் கூட ரோபோட் கிட்ட மட்டும்தான் போடணும். நீங்கள் ஆர்டர் நீங்களே செலக்ட் பண்ணலாம் ரோபோட்டோட ஐபேடில். அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் கூட ரோபோட் மூலமாக தான் நீங்கள் பே பண்ண முடியும். இவங்க என்டர்டெயின்மெண்ட்காக நடுவில் ரோபோட்ஸ் டான்ஸ் ஆடுற மாதிரியும் ரோபோட்டோட செஸ்ட்டில் ஐபேட் பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேம் விளாட்ற மாதிரியும் இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ரோபோட் ரெஸ்டாரண்ட் டாப் 4 வந்திருக்கு. நம்பர் 3, சூப்பர் மார்க்கெட். இந்த பர்டிகுலர் சூப்பர் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோக்கியோவில் இருக்கிற இடத்துல யுனைட் ஸ்டேஷனில் ஒரு பிளேஸில் தான் இருக்குது. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி நம்ம சூப்பர் மார்க்கெட் போனால் நிறைய விஷயத்த வாங்குவோம். முக்கியமாக நிறைய விஷயம் புது புதுசாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வாங்க பார்ப்போம். மோஸ்ட்டாக சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய விஷயத்த பார்க்கலாம், கெச்சப் பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்னு பார்க்கலாம். பட் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்செக்ட்ஸ். ஜப்பான் சைனா நிறைய இன்செக்ட்ஸ்லாம் சாப்பிடுவாங்க நம்மளுக்கு தெரியும். பட் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே பேக் பண்ணி சீல் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இவங்களுக்கு இன்செக்ட்ஸை டெலிவர் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட்டாக சிக்கன்ஸில் தான் தந்தூரி சிக்கன் கபாப் சிக்கன்லாம் பார்த்துருப்போம். பட் இவங்க இன்செக்ட்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய தந்தூரி கபாப் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி விற்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ஹைஜீனாக இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா பார்சல் பண்ணி எக்ஸ்பயர் டேட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணி இவங்க சேல் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த சூப்பர் மார்க்கெட் டாப் 3 இருக்குது. நம்பர் 2, பப்ளிக் டாய்லெட். இந்தியாவில் இல்லை நம்ம சரௌண்டிங்கில் எங்கேயாச்சும் பப்ளிக் டாய்லெட் இருந்துச்சு, நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு இல்லாத போலாத நோயெலாம் வந்துடும். பட் பப்ளிக் டாய்லெட்டுக்கு இவங்க நிறையா ப்ரிஃபரன்ஸ் தந்து அதை வேறு லெவலில் செதுக்கி வச்சுருக்காங்க. பப்ளிக் டாய்லெட்டா இல்லை இது ரெஸ்டாரண்ட்டான்னு சொல்லிட்டு நம்மளால் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ அழகாக கண்ணாடியில் இவங்க செதுக்கி வச்சுருக்காங்க. உடனே நீங்கள் யோசிக்கலாம், கண்ணாடின்னு சொல்கிறியே டிரான்ஸ்பிளண்ட்டாக இருக்காதான்னு கேட்பீங்க. டிரான்ஸ்பிளண்ட்டாக தான் இருக்குங்க. இப்போது இதில் என்ன மேஜிக் காட்ட போகிறாங்கன்னா, இப்போ நம்ம வெளிலேருந்து பார்க்கும்போது இது டிரான்ஸ்பிளண்ட்டாக இருக்கும். பட் நம்ம உள்ளே போய் கதவை சாத்தினோடனே ஒரு புகை மாதிரி வந்து அது ஃபுல்லாக மறைஞ்சிரும். நம்ம உள்ளே என்ன பண்ணாலும் வெளியே தெரியாது. இவங்க ஏன் இந்த டிரான்ஸ்பிளண்ட்டாக வச்சுருக்காங்கன்னா, நம்ம இப்போ உள்ளே போயிட்டு வரும்போது க்ளீனாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மற்றவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் அந்த டாய்லெட் க்ளீனாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் இவங்க ஒரு நோக்கத்தோட இந்த டாய்லெட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த டாய்லெட்டுக்கு 2 இடம். நம்பர் 1, ஹாலிடே ஆன் பிகமிங் ஃபாதர். ஜப்பான் தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி இந்த உலகத்திலே ஃபாதர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹாலிடே தராங்க. நீங்கள் ஒரு வாட்டி ஃபாதர் ஆனாலும் சரி, 10 வாட்டி ஃபாதர் ஆனாலும் சரி, அந்த நாள் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கிரிட்டிக்கலான ஒர்க் இருந்தாலும் நீங்கள் கம்பல்சரியாக லீவ் எடுத்தே ஆகணும் உங்கள் குழந்தைய பார்க்க போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்ட்ராங்காக டிக்ளேர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணி இப்போது எல்லா கண்ட்ரிலையும் இந்த மாதிரி ஒரு ஹாலிடே தர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு பெஸ்ட் ஐடியான்னு கூட சொல்லி நம்ம இந்த டாப் 5 ஃபஸ்ட்டு பொசிஷன் தந்திருக்கோம். வழக்கம் போல நான் தந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதுமான அளவு இருக்கும் நம்புறேன் நண்பா. ப்ளீஸ் 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 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்து என்னன்னு வெளிப்படையாக சொல்லுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ் கண்டன் தமிழ். பாய்.
close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left.